வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவின் 48ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து ஓபிஎஸ் இபிஎஸ் மரியாதை. உலகம் உள்ளவரை அதிமுக இயக்கம் நிலைத்து நிற்கும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் புகழாரம். தமிழகத்தில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு 36 ஆண்டுகளுக்கு பிறகு விமான சேவை. சென்னையில் இருந்து புறப்பட்டு சென்றது ஏர் இந்தியாவின் அலைன்சர் விமானம். மகாத்மா காந்தியின் கொலையில் தொடர்புடைய சாவர்கருக்கு பாரத ரத்னா விருதா. பாஜகவின் நடவடிக்கைக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்தில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும். புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் நேற்று இரவு முதல் தொடரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. அதிமுகவின் 48ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு கட்சி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதிமுக கட்சியின் 48ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் மதுசூதனன், அமைச்சர்கள் ஜெயக்குமார், பொள்ளாச்சி ஜெயராமன், செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுகவை விட பெரிய இயக்கம் எதுவும் இல்லை என்றும், உலகம் உள்ளவரை அதிமுக நிலைத்து நிற்கும் என்றும் புகழாரம் சூட்டினார். அதன் மூலம் அந்த ஒரு தீய சக்திகளை வேரோடு வேறாக அழிக்க வேண்டும் என்ற வகையில் உருவாக்கப்பட்டதுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டுமில்லாமல் இந்த உலகம் உள்ளவரை கழகம் அம்மா சொன்ன மாதிரி நிலைத்து நிற்கும். எங்களை காட்டு மிகப்பெரிய இயக்கம் தமிழ்நாட்டிலே எந்த இயக்கமும் கிடையாது. எனவே அம்மா சொன்னது போல அதுதான் உண்மை. சென்னையில் இருந்து இலங்கை யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கு 36 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. 1983ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போர் காரணமாக யாழ்ப்பாணம் பகுதிக்கு விமான சேவை நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து 2009ஆம் ஆண்டு உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்ததை அடுத்து மீண்டும் விமான சேவையை தொடங்க இலங்கை அரசு முடிவு செய்தது. இந்த நிலையில் இந்தியாவின் நிதியுதவியுடன் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் புனரமைக்கப்பட்டு தற்போது பணிகள் முடிவடைந்தது. இதனையடுத்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து 36 ஆண்டுகளுக்கு பிறகு விமான சேவை தொடங்கப்பட்டதை அடுத்து சென்னை விமான நிலையத்தில் இருந்து முதல் விமானம் யாழ்ப்பாணம் புறப்பட்டுச் சென்றது. மேலும் முதல்கட்டமாக சென்னை, திருச்சி, மதுரை, மும்பை, திருவனந்தபுரம் ஆகிய பகுதிகளில் இருந்து விமானங்களை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் கொலையில் தொடர்புடைய சாவர்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்க பாஜக பரிந்துரைத்திருப்பது குறித்து காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மகாத்மா காந்தியின் 150வது பிறந்தநாள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன. இந்த சூழலில் காந்தியின் கொலை வழக்கில் தொடர்புடைய இந்து மகாசபை நிறுவனர் வீர் சாவர்க்கு பாரத ரத்னா விருது வழங்க இருப்பதாக மகாராஷ்டிரா தேர்தல் அறிக்கையில் பாஜக தெரிவித்துள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. காந்தியை படுகொலை செய்த நாதுராம் கோட்சேவுக்கும் பாரத ரத்னா விருது வழங்க பாஜக கோரிக்கை விடும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் தெரிவித்துள்ளது.
காங்கிரஸ் கட்சியும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திக் விஜய் சிங், காந்தி கொலையில் வீர சாவர்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்ட வீர சாவர்கர் ஆங்கிலேயரிடம் மன்னிப்பு கேட்டதால் அவர் விடுவிக்கப்பட்டதாகவும் திக் விஜய் சிங் தெரிவித்தார். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென் தமிழகத்தை ஒட்டியுள்ள பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதால் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதையடுத்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவு முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. சென்னையில் வழக்கம்போல் பள்ளிகள் இயங்கும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை ஒரு நாள் முன்னதாகவே தொடங்கியுள்ளது. இதனையடுத்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவு முதல் நல்ல மழை பெய்து வருகிறது. வடபழனி, கிண்டி, மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, தேராம்பேட்டை, சைதாப்பேட்டை, அடையாறு, தீநகர், ஆயிரம்விளக்கு பகுதிகளில் விடிய விடிய நல்ல மழை பெய்தது. மெரினா, பட்டினப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை, பெசன் நகர் பகுதிகளிலும் நல்ல மழை பெய்தது. இதேபோன்று பாரிமுனை, ராயபுரம், திருவெற்றியூர், எண்ணூர், மணலி, மாதவரம், செங்குன்றம், வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. சென்னையின் புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், மடிப்பாக்கம், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் நல்ல மழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் சென்னையில் வழக்கம்போல் பள்ளிகள் இயங்கும் என்று மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி அறிவித்துள்ளார். இதனால் பள்ளி செல்லும் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். நேற்று நைட்ல இருந்து விடாத மழை பெய்ஞ்சதுனால ரொம்ப இதுவா இருக்கு. மழை ரொம்ப வாட்டி வதைக்குது. ரொம்ப நாளா மழை இல்லாம இருந்தா, ஆனா இப்ப பார்த்தா நைட்ல இருந்து ஃபுல்லா மழை தான், விடவே மாட்டுது. அதே சமயம் பார்த்தா நிறைய இடத்துல ஏரியா கட் மாதிரி நிறைய இடத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. ஸ்கூல் பசங்க எப்படி போவாங்கன்னு தெரியல ஸ்கூலுக்கு. அடுத்து பஸ் ஸ்டாப் ஃபுல்லா தண்ணியா தான் நிக்குது. எல்லா இடமும் தண்ணி தேங்கி நிற்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரோடு ஃபுல்லாக தண்ணியாக நிற்குது. அதில் வந்து சாலை ஓரம் ஏதாவது அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்து அதை சீரமைச்சா நல்லாயிருக்கும். ஃபுல்லாக தண்ணி நிற்குது, உள்ளே நடந்து வர முடியல. ஒரு 6 அடிக்கு தண்ணி நிற்குது. சேதப்பட்ட ட்ரெயினை விட்டு இறங்கி இந்த பக்கம் வந்தேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேனுவல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மேனுவல் வந்து ஓப்பனில் இருக்குது அந்த கடத்தெருவில். அது எப்படி இருந்தாலும் டேஞ்சர் தான் அது. அது எப்படி இருந்தாலும் போகிற வரவங்களுக்கு கண்டிப்பாக அது பிரச்சனை தான் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தண்ணி தேவை தான். அந்த தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ற அளவுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நீங்க போனா தெரியும், ஒரு 6 அடி தண்ணி நிற்குது. அதை ஸ்டோர் பண்றதுக்கு இடமே இல்லை. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், குடவாசல், அடியங்கமங்கலம், மாங்குடி, பூந்தோட்டம் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். தொடர்ந்து நல்ல மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நல்ல மழை பெய்தது. நாகர்கோவில், பூதம்பாண்டி, ஆரல்வாய் மொழி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் முக்கிய அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. குறித்த நேரத்தில் தொடங்கியுள்ள பருவமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழி, பூம்புகார், கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழையாக தொடங்கி விடிய விடிய கனமழை பெய்தது. மாவட்டம் முழுவதும் பரவலாக நல்ல மழை பெய்து வருவதால் விவசாயிகள் சம்பா சாகுபடி பணிகளை தொடங்கியுள்ளனர். டிராக்டர்களை கொண்டு வயல்களை உழுதல், நாற்று பறித்தல், களையெடுத்தல், நாற்று நடுதல் உள்ளிட்ட விவசாய பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் தணிந்து குளுமை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பது குறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் முடிவு செய்யலாம் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார்.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, கோட்டைப்பட்டினம், ஆவுடையார் கோவில், கட்டுமாவடி, மணமேல்குடி, திருப்புணவாசல், மஞ்சக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய நல்ல மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கல்கி ஆசிரமத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இரண்டாவது நாளாக இன்றும் சோதனை நடத்தி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் வரதேகப்பாளையத்தில் உள்ள கல்கி ஆசிரமம் மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் நேற்று முதல் சோதனை மேற்கொண்டனர். கல்கி பகவான் மகனான கிருஷ்ணாஜி தலைமையில் இயங்கும் அனைத்து ஆசிரமங்களில் சோதனை நடைபெற்றது. குறிப்பாக சித்தூர் மாவட்டம் வரதேகப்பாளையத்தில் உள்ள கல்கி ஆசிரமத்தில் உள்ள அலுவலகம் மற்றும் ஆலயம் உள்பட அனைத்திலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடைபெற்றது. இதேபோல் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதி அருகே உள்ள சபி முகமது சாலையில் அமைந்துள்ள கல்கி பகவானின் மகன் கிருஷ்ணன் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் 100 கோடிக்கு மேல் வரி ஏய்ப்பு செய்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கல்கி ஆசிரமம் தொடர்புடைய 40 இடங்களில் வருமான வரித்துறையினர் இன்றும் இரண்டாவது நாளாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று சோதனையில் 20 கோடி ரூபாய் பணம் வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் காற்றின் மாசு அதிகரித்து புகை மூட்டமாக காட்சியளிப்பதால் மக்கள் மூச்சு திணறல் போன்ற பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருகின்றனர். இந்திய தலைநகரான டெல்லியின் பல பகுதிகளில் காற்றின் மாசு அளவு அபாய கட்டத்தை எட்டியுள்ளது. மேலும் காற்றில் தூசி படர்ந்து எங்கும் புகைமூட்டமாக காட்சியளிக்கிறது. இதனால் மக்கள் மூச்சு திணறல், கண் எரிச்சல், இருமல் போன்ற பல பிரச்சினைகளை சந்தித்து வருகின்றனர். பள்ளி செல்லும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சுவாச பிரச்சினையால் மிகவும் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. காற்றின் மாசு காரணமாக மக்கள் வெளியே வருவதை தவிர்த்து வீட்டுக்குள்ளேயே முடங்கியுள்ளதால் தங்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனிடையே காற்றின் மாசு அளவை கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு குறித்து குறை கூறுவதுதான் தற்பொழுது அரசியல் என்ற நிலையாகிவிட்டது என்று திமுக தலைவரை தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். நாங்குநேரி தொகுதி இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சி வேட்பாளர் ரெட்டியார்பட்டி நாராயணனை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாங்குநேரி, விக்கிரவாண்டி ஆகிய இரு தொகுதி இடைத்தேர்தல்களிலும் அதிமுக கூட்டணிக்கு மிகுந்த வரவேற்பு உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு குறித்து குறை கூறுவதுதான் எப்பொழுதும் அரசியல் என்ற நிலையாகிவிட்டது என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை விமர்சித்தார். எதிர்கட்சி தலைவர் இல்லையா, அதனால எதிர்கருத்துக்களை தொடர்ந்து சொல்லுவாங்க. இது வந்து இப்போ ஒரு வாடிக்கையாயிருச்சு. குறை சொல்வது தான் வந்து ஒரு அரசியல் அப்படின்ற நிலைக்கு மாறிடுச்சு. அது மட்டும் அப்படி கிடையாது, குறை சொல்லணுன்றது கிடையாது. எது எல்லாத்தையுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால மட்டும் ஒன்றும் இல்லை. எதிர்கட்சி தலைவர்னா எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அப்படி ஒன்றும் இல்லைங்க. தொடர் மழை காரணமாக பவானி சாகர் அணையின் நீர்மட்டம் ஓராண்டுக்கு பின்னர் மீண்டும் 97 அடியை எட்டியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் மழையால் அணைக்கு வரும் நீரின் வரத்து வினாடிக்கு 5699 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஓராண்டுக்கு பிறகு அணையின் நீர்மட்டம் மீண்டும் 97 அடியை எட்டியுள்ளது. அணையில் இருந்து கீழ் பவானி வாய்க்காலில் பாசனத்திற்காக வினாடிக்கு 1500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதே சமயம் ஈரோடு மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் பவானி ஆற்றில் தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த பாசனப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் தொடர் நகைப்பறிப்பு ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகள் இருவர் கைது செய்துள்ள போலீசார் அவர்களிடம் இருந்து 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை மீட்டுள்ளனர். நாகை மாவட்டம் மற்றும் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்தடுத்து செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்று வந்தது. இதனையடுத்து தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வந்தது. சந்தேகத்தின் பேரில் 2 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் இவர்கள் இருவரும் மதுரையைச் சேர்ந்த அஜித்குமார் மற்றும் விஜய் என்பதும் 8க்கும் மேற்பட்ட நகைப்பறிப்பு வழக்குகளில் தொடர்பு உடையவர்கள் என்பதும் தெரியவந்தது.
இவர்களிடம் இருந்து 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 25 சவர நகைகள் மற்றும் இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். வளர்ச்சிப் பணியின் முதற்கட்டமாக மாமல்லபுரத்தில் அர்ஜுனன் தபசு சிற்பத்தின் முன்பு உள்ள சாலையில் 4 சக்கர வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுற்றுலா வளர்ச்சிப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பொன்னையா ஆய்வு மேற்கொண்டார். இருநாட்டு தலைவர்கள் வருகையைத் தொடர்ந்து மாமல்லபுரத்தில் மத்திய மாநில சுற்றுலாத்துறை சார்பில் புதிய பேருந்து நிலையம் அமைத்தல், பூங்கா அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் செய்யப்பட உள்ளன. இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா சுற்றுலாத்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முதல்வரின் ஆணைக்கு இணங்க மாமல்லபுரத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். முதற்கட்டமாக அர்ஜுனன் தபசு சிற்பத்தின் முன்பு உள்ள சாலையில் கடைகள் அமைக்கவும், 4 சக்கர வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்படும் என்று ஆட்சியர் பொன்னையா தெரிவித்தார். மகாலிபுரம் முழுதும் தூய்மையாக இருக்கப்பட வேண்டும், தொடர்ந்து நல்ல முறையில் பராமரிக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மதிப்புக்குரிய தலைமைச் செயலர் அவர்களும் அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் முழுமையான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் வந்து முதற்கட்டமாக வந்து அர்ஜுனன் தபசு இருக்க அந்த ஸ்ட்ரீட்டில், அந்த மேற்கு ராஜ வீதியில் இப்போ வந்து நிறைய வந்து பஸ்ஸஸ் அண்டு அதர் வெஹிக்கிள்ஸ் வந்து அதில் ப்ளே ஆகுது. அதை வந்து அவாய்ட் பண்ணாதான் அதுலேருந்து கன்ஜெஷன் குறைக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏறக்குறைய 154 மீட்டர் வந்து ஸ்டெரைல் ஜோனாக, நோ பஸ் பிளேயிங் ஜோனாக நாங்கள் மாத்துறோம். பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம். இந்து கடவுளை இழிவுபடுத்தி பேசியதாக பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த சிறுமுகையைச் சேர்ந்தவர் காரப்பன். இவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தீக மாநாட்டில் கலந்து கொண்டு இந்து கடவுளான கிருஷ்ணர் மற்றும் அத்திவரதர் குறித்து இழிவான வகையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இந்து முன்னணி சார்பில் காரப்பன் மீது தேச விரோத சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய கோரி புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கையில் கடையில் பதுக்கியிருந்த 28 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. சிவகங்கையில் பிரபு என்பவரது கடையில் தமிழக அரசால் தடை விதிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் ஜெயராம பாண்டியன், உணவு பாதுகாப்பு அலுவலர் சரவணகுமார், நகராட்சி சுகாதார அலுவலர் விஜயகுமார், சுகாதார ஆய்வாளர் தங்க பாண்டியன் ஆகியோர் சோதனையிட்டனர். அதில் அங்கு 1 டன் அளவுள்ள பாலித்தீன் பை, பிளாஸ்டிக் கப் மற்றும் 28 கிலோ குட்காவும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடை உரிமையாளரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோத்தகிரியில் குடியிருப்பு பகுதிகளில் சர்வசாதாரணமாக உலாவரும் கரடிகளால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே கரடிகள் நடமாட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. இந்நிலையில் கோத்தகிரி தொனவக்கரை குடியிருப்பு பகுதியில் 2 கரடிகள் சர்வசாதாரணமாக உலாவரும் காட்சி வெளியாகியுள்ளது. இரவு நேரத்தில் கரடிகள் இரண்டும் விளையாடியபடி சாலையில் வலம் வரும் காட்சி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை அதிகப்படுத்தியுள்ளது. வைகை அணை மீன்வளத்துறை அலுவலகத்தில் மிருகால் ரோகு வகையைச் சேர்ந்த 3 லட்சம் மீன் குஞ்சுகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் வைகை அணையில் செயல்படும் மீன்வளத்துறை அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள 10க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட மீன் தொட்டிகளில் மீன் குஞ்சுகள் வளர்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது இங்கு உள்ள தொட்டிகளில் மிருகால் ரோகு வகையைச் சேர்ந்த 3 லட்சம் நுண் மீன் குஞ்சுகள் விற்பனைக்காக இருப்பில் வைக்கப்பட்டுள்ளன. மழைக்கான சீசன் துவங்கியுள்ளதால் மீன் குஞ்சுகளை பொதுமக்கள் வளர்ப்புக்காக வாங்கி பலன் பெறலாம் எனவும், 1.5 மாதம் வளர்க்கப்பட்டுள்ள மிருகால் ரோகு வகையைச் சேர்ந்த 1000 நுண் மீன் குஞ்சுகளுக்கு 700 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்று மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் வேகமாக உயரத் தொடங்கியுள்ளது. தேனி மாவட்டம் வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளான வெள்ளிமலை, அரசரடி,
பொம்மராஜபுரம், மேகமலை, உடங்கல் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வைகை ஆற்றில் வெண்ணுரை பொங்க வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்கிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக வைகை அணை நீர்மட்டம் வேகமாக உயரத் தொடங்கியுள்ளது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது 60.60 அடியை எட்டியுள்ளது. அணையில் இருந்து மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்ட விவசாயத்திற்காக வினாடிக்கு 2,090 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் வைகை அணை நீர்மட்டம் விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இயக்குநர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்துள்ள அசுரன் திரைப்படத்திற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக அவர் இன்று தமது ட்விட்டர் பதிவில், பஞ்சமி நில உரிமை மீட்பை மையமாக வைத்து சாதிய சமுதாயத்தை சாடும், சாதி வன்மத்தை கேள்வி கேட்கும் துணிச்சல்காரன் வெற்றிமாறனை பாராட்டியுள்ளார். மேலும், கதை, களம், வசனம் என்று வென்று காட்டியிருக்கும் வெற்றிமாறனுக்கும் வாழ்ந்து காட்டியிருக்கும் நடிகர் தனுஷுக்கும் பாராட்டுகள் என்று ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். தமிழக கேரள எல்லைப்பகுதியான நெய்யாறு பகுதியில் தொழிலாளி ஒருவரின் கழுத்தில் சுற்றிய மலைப்பாம்பை சக தொழிலாளர்கள் உடனே அகற்றியதால் தொழிலாளி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யாறு அணைப்பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் புதர் அகற்றும் பணி நடைபெற்றது. அப்போது அங்கு உள்ள புதரில் மறைந்திருந்த மலைப்பாம்பு ஒன்று பணியில் ஈடுபட்டிருந்த கள்ளிக்காடு பகுதியைச் சேர்ந்த புவனச்சந்திரன் என்பவரது கழுத்தில் கண் இமைக்கும் நிறத்தில் சுற்றிக் கொண்டது. வலி தாங்காமல் புவனச்சந்திரன் அலறவே சத்தம் கேட்டு வந்த சக ஊழியர்கள் உடனடியாக புவனச்சந்திரனின் கழுத்தில் இருந்து பாம்பை அகற்றி அவரை காப்பாற்றினர். காற்று மாசுபாட்டை குறைப்பது தொடர்பான டென்மார்க் மாநாட்டில் பங்கேற்க விடாமல் பாஜகவினர் தம்மை திட்டமிட்டு தடுத்துவிட்டதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றஞ்சாட்டியுள்ளார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், டென்மார்க்கில் நடந்த காற்று மாசுபாட்டு கட்டுப்பாடு தொடர்பான மாநாட்டில் தாம் அழைக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அதில் கலந்து கொள்ள மத்திய பாஜக அமைச்சரவை மறுத்துவிட்டதாக தெரிவித்தார். மேயர் பதவியில் உள்ளவர்கள் மட்டும் கலந்து கொள்ளும் அந்த மாநாட்டில் முதலமைச்சர் கலந்து கொள்ள தேவையில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துவிட்டதாக அவர் கூறினார். கோவையில் கல்லூரி மாணவர்களை போன்று கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் சரவணப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் போன்ற தோற்றத்தில் சிலர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய புகார் வந்துள்ளது. இதன் பேரில் சரவணப்பட்டி பகுதியில் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சரவணப்பட்டி துடியலூர் சாலையில் கல்லூரி மாணவர்கள் போன்று இருந்த 5 பேர் கஞ்சா விற்பனை செய்ததைக் கண்ட போலீசார் 5 பேரையும் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். அவர்களிடம் இருந்து 1 கிலோ 300 கிராம் எடையுள்ள கஞ்சா, மோட்டார் பைக்குகள், பணம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்யப்பட்டது. அறந்தாங்கி அருகே கோட்டைப்பட்டினம் விசைப்படகு மீனவர்கள் 3 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துச் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கோட்டைப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 172 விசைப்படகுகளில் சுமார் 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். அப்போது நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடல்ராஜா, ராமேஷ், செந்தில் ஆகிய 3 மீனவர்களையும் 3 விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துச் சென்றுள்ளனர். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர் மழை காரணமாக கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே இடைவெளியின்றி மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்போதும் இணைந்திருங்கள் நமது மாலைமுரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.